சென்சிட்டிவ் டீத், பல் கூச்சம், அதுக்குள்ளே ரீசன்ஸ் அண்ட் அதுக்குள்ளே சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் காமனஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா எனாமல் தேயிறது. அது தேயிறது எதனால், நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுனாலேயோ இல்லை மோஸ்ட் காமன்லி ப்ரஷ் பண்ணுறதுனாலையோ. அந்த ப்ரஷிங் வந்து ஹார்ட் பிரிசில் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி சைட் டு சைட் போட்டு தேய்ப்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக ரைட் ஹேண்டாக இருந்தால் ரைட் சைடு ரொம்ப தேய்ப்பாங்க, லெஃப்ட் சைடு இல்லாமல். ஸோ ரைட் சைடு மட்டும் கூட தேஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் வேரிங் ஆஃப் த டீத் அந்த எனாமல் போகும்போது சென்சேஷன் உண்டாகும். அண்ட் அசிடிக் ஃபுட் வந்து அசிடிக் ஃபுட் சாப்பிடும் போது இட் ஆல்சோ காசஸ் மோர் ஆஃப் தி எனாமல் டு வேர் ஆஃப். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ரீமினரலைசேஷன், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டு ஆர் சம் மவுத் வாஷஸ் வச்சு ரீமினரலைசேஷன் பண்ண வைக்கலாம் ஃப்ளூரைடு வச்சு. ஆர் வி கேன் டூ சம் ஃபில்லிங்ஸ், அதாவது சூப்பர்ஃபிஷியல் ஃபில்லிங்ஸ் மாதிரி, டூத் ஃபில்லிங்ஸ் மாதிரி வச்சு வி கேன் யூனோ க்ளோஸ் தட் எனாமல் வேரிங் ஆஃப். திஸ் வில் சால்வ் த சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூத் டிகே, பல் சொத்த ஆரம்பிக்கும் போது அந்த எனாமல் அரிச்சிட்டு உள்ளக்குள்ளே லேயர் போகும்போது சென்சேஷனாக ஃபஸ்ட்டு இருக்கும். அதை நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விடும் போது அது வழியாக மாறும். ஸோ அந்த டூத் டிகேக்கு ஃபில்லிங்ஸோ ரூட் கெனால்ஸோ நம்ம வந்து கேள்விடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூத் உடையிறது, கிராக் ஆகிற டூத். ஸோ அது வந்து கிராக்காக இருந்தாலோ இல்லை ஃப்ராக்சராக இருந்தாலோ இட் வில் ஃபஸ்ட் ஷோ அ சென்சிட்டிவிட்டி, தென் ஒன்லி கோ டு பெயின். அதுக்கும் சொல்யூஷன் வந்து வில் பி டூயிங் ரூட் கெனால்ஸ் அண்ட் க்ரௌன்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா கம்ஸ் வீக் ஆகிறதுனால சென்சேஷன் வரும்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா கம்ஸ் வீக்காக இருக்கும் போது உள்ளே இருக்க ரூட் சர்ஃபஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரூட் சர்ஃபஸ் எக்ஸ்போஸ் ஆகும் போது சென்சேஷன் வரும். இதுக்கு சொல்யூஷன் அகெய்ன் வி ஹாவ் டு டூ சம் கம் ட்ரீட்மெண்ட் டு மேக் யுவர் கம் மோர் ஹெல்தி அண்ட் ப்ரஷிங் டெக்னிக்கையும் மாற்றணும். இதெல்லாம் தவிர நார்மல் ஏஜிங் ப்ராசஸ்லேயும் நம்மளுடைய எனாமல் வித் ரிப்பீட்டட் யூசேஜ் அது வேர் ஆஃப் ஆகும், உள்ள அந்த டென்டின் லேயரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும், அப்போவும் சென்சேஷன் வந்துட்டு இருக்கும். அது ரேட் ஆஃப் எவ்வளோ அந்த எனாமல் வேர் ஆஃப் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். பட் இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஒன்லி வித் த டென்டிஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு டீத் சென்சிட்டிவிட்டி.